ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஸ் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி குரூப் ஒன் மெயின்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் கிளியர் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் வீடியோ தான் இது. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், முழுசாக பாருங்கள் ஓகேங்களா நான் சொல்கிறத பற்றி. அதேமாரி டிஎன்பிசி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் 2022-23 எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க, அதுக்கான ஒரு அப்டேட்டும் கொடுக்குறேன், எத்தனை வேகன்சிஸ் இருக்குன்ட்டு. ஸோ இன்றைக்கி தேதி என்ன? 29 ஜூன். ஸோ அடுத்த வாரம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த வாரம்னா இருங்களேன், அதாவது ஜூலை 9ஆம் தேதிக்குள்ள வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் வரும்ன்ற மாதிரி தான் அப்டேட் வந்துருக்கு. போஸ்டிங்ஸும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஒரு 100லேருந்து ஒரு 120க்குள்ளே கூட இருக்கலாம் ஓகேங்களா, இல்லை 120 அபவ் கூட இருக்கலாம் ஓகேவா. ஆனால் 100+ போஸ்ட் கன்ஃபார்ம்டு, பார்ப்போம். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன், அதனால தான் குரூப் ஒன் மெயின்ஸ் ரிசல்ட் சீக்கிரம் கொடுத்துட்டாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் டூ ப்ரிலிம்ஸில் எத்தனை பேர் கிளியர் பண்ணிருக்காங்கன்றது நம்ம ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். இந்த 1 லேக் கேஷ் ப்ரைஸ் சொல்லிங்க, அது கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்குள்ளே போயிடுவோம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்து காட்டியிருக்கேன் பாருங்கள், 2 வருஷம் 1 மாதம் 28 நாள், அதாவது மே 2022 பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் 2022 இன்றைக்கு டேட் வரையும். அதாவது நம்ம இந்த குரூப் ஒன் கோர்ஸ் வந்து ரொம்ப ஃபுல் எஃபர்ட் போட்டு ஆரம்பித்தது ஒரு மே 2020 தான். அதுக்கான ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பேட்ச், அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டெஸ்ட் பேட்ச், அப்புறம் ஃபிலிம்ஸுக்கு தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுது. அப்புறம் அந்த இதெல்லாம் குரூப்பில் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிவிட்டு ரெக்கார்ட்ஸ்லாம் தனியாக வச்சுட்டு அப்புறம் எல்லாம் நம்ம ஆப் லான்ச் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ ஆப் லான்ச் பண்ணி எல்லாருமே ஆப்பில் மூவ் பண்ணிட்டு அப்புறம் செப்பரேட்டாக டெலகிராம் சேனல் போட்டு ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இதுதான் இப்போதைக்கு நான் பண்ணது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இந்த குரூப் ஒன் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நடுவில் கொரோனா வந்துச்சு, ஏகப்பட்ட ஒரு டிஸ்டர்பன்ஸ் வச்சுக்கோங்களேன். பசங்க வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜராக நிம்மதியாக படிக்க முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. நான் கூட சொன்னேன், நிறைய பேர் நம்பவே இல்லை குரூப் ஒன் ஃபிலிம்ஸில் நிறைய பேர் பாஸ் ஆனாங்க, பட் ஆனால் ஒரு 4 பேர்லேருந்து ஒரு 20 பேர்கிட்ட தான் திரும்ப மெயின்ஸ் படித்தாங்கன்னா சில பேர் நம்பலை ஓகேங்களா. ஸோ பரவாயில்ல, அந்த 20 பேரில் என்ன நடந்துச்சு, எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, எத்தனை பேர் எழுதலை, எத்தனை பேர் பாஸ், எத்தனை பேர் ஃபெயிலுன்றதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோட் பகத், ஆக்சுவலாக பகத் கீதையிலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் பெரிய பேசுது தான். பகவான் கிருஷ்ணன் மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அருளுரைகள், மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிலைகுலைந்த போகச் செய்யும் சூழ்நிலைகள், நம்பிக்கை துரோகங்கள், செய்யும் காரியத்தில் நஷ்டங்கள், வஞ்சக சூழ்ச்சிகள், எதிர்ப்புகள், உறவினர்கள், நண்பர்களின் சூதுகள், அன்பின் இழப்புகள், சுகதுக்கங்கள், இவையெல்லாம் மானிட வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள். இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனோ அவனே மிகச்சிறந்த பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக பரிணாமிக்கிறான் பகவத்கீதை. எனக்கு இந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இது நிறைய பேர் லைஃப்பில் இது கண்டிப்பாக தேவையான விஷயம் தான். இப்போ நான் கிறிஸ்டின், நான் முஸ்லீம் இதெல்லாம் கேட்க மாட்டேன், நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது சரிங்களா. சரி ஓகே, நம்ம வந்து ரீசெண்டாக உங்களுக்கே தெரியும் குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் கொடுத்துருந்தேன், இந்த நேம்ஸில் அந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்ட்டு ஓகேங்களா. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 11 பேர்கிட்ட எக்ஸாம் எழுதலை. எனக்கு என்ன ரீசன்னே தெரியல, சில பேர் எக்ஸாம் எழுதலை அப்படின்னாங்க, எனக்கு புரியல ஆக்சுவலாக. ஒரு ஐ மீன் அந்த டைம் எக்ஸாம் ஒரு 10 பேரா, ஒரு 8 பேர் எழுதலை நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஓகேங்களா. ஸோ நம்ம அந்த வாண்ட் டு கிளியர்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, ஐ மீன் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6% கிட்ட அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க, அது எல்லாமே நம்ம அன்னைக்கே போட்டுட்டோம் ஓகேங்களா. நம்ம நடத்தினதுலேருந்து வந்துச்சுன்றதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சரிங்களா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, ஆனால் நீங்கள் நடத்துகிறவங்க வந்துச்சு. பட் சில பேர் ஒருத்தங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி, ஐ மீன் கால் பண்ணி பேசினாங்க, ஒரு வேளை நீங்கள் கொடுத்த கொஷின்ஸு நீங்கள் நடத்தின கோர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸ் நான் படிச்சிருந்தா கூட கிளியர் பண்ணுறப்ப அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நடந்துச்சு தான் ஓகேங்களா, இதெல்லாம் என் மனசுக்கு தெரிஞ்சது, அவங்களுக்கும் தெரியும் ஓகேங்களா. பட் இங்கே என்ன ப்ராப்ளம் இல்லை என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லேருந்து இந்த கொரோனான்றது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு, ஸோ அதனாலே அவங்க எக்ஸாம் எழுதாமல் இருந்தாங்க, அந்த கேட்டகரியிலையும் இருந்தாங்க ஓகேங்களா.
ஸோ அதுங்க டெல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன், அப்புறம் வந்து யூஎஸ்எலேருந்து அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுறதில்ல, அவங்க டைமிங் ரொம்ப கம்மி, அதனால் அவங்க அவ்வளோ படித்து எழுதுனதே ஒரு பெரிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இனிமேல் வெற்றியும் தோல்வியும் சாதாரண விஷயந்தான், அதை நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக அவங்க அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ண எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா, ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர்லேருந்து ஒரு 6 பேர் தான் நம்ம கொடுத்த கண்டென்ட் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். அதில் 2 பேர் வந்து இந்தமாதிரி ஃபெயில் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, ஐ மீன் இந்த நான் ஃபுல் நான் சொன்ன எல்லா கண்டென்ட்டையும் படிச்சுட்டு போனவங்களை சொல்கிறேன். ஓகேங்களா, அந்த ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஓகேங்களா, அதில் 2 பேர் இப்படி ஃபெயில் ஆகிட்டாங்க. ரிமைனிங் 4% வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தர் வந்து எனக்கு அப்டேட்டே கொடுக்கல, ரிப்ளை வரல. ஓகேங்களா, ஸோ ஒரு 3 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, பட் எப்போதுமேங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய நம்மள்கிட்ட படிக்கிறாங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே இன்ஸ்டியூட்டில் படிக்க மாட்டாங்க. ஸோ இன்னொரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இந்த இன்ஸ்டியூட்டில் படிப்பாங்க. யூபிஎஸ்சிலாம் அப்படி தான், டெல்லியில் ஒரு கோச்சிங் படிச்சிருப்பாங்க, அதுமாரி இங்கே சென்னையில் ஒரு இதில் படிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இன்னொரு இன்ஸ்டியூட்லையும் படிச்சிருப்பாங்க, ஒரு இடத்துல இன்ட்ரி அட்டம் பண்ணிருப்பாங்க, ஒரு இடத்துல மெயின்ஸ் போயிருப்பாங்க, ஒரு இடத்துல ப்ரிலிம்ஸ் போயிருப்பாங்க. இப்போ அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னா 3 பேர் இடத்துலையும் ஒரே ஸ்டூடெண்ட் பேர்லாம் பார்த்துருப்பீங்க. சில இடத்துல நான் எங்கள் ஏன் ஸ்டூடெண்ட், அவங்க ஏன் ஸ்டூடெண்ட், அவங்க ஏன் ஸ்டூடெண்ட் அப்படின்வாங்க. சில பேர் 3-4 இடத்துல இன்ட்ரி அட்டம் பண்ணிருப்பாங்க. ஸோ 3-4 இடத்துலையும் அதே இடத்துல இவங்க ஏன் ஸ்டூடெண்ட் ஏன் ஸ்டூடெண்ட் சொல்லி போடுவாங்க. இதனால் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேயும் அதேமாரி ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு ஏற்பட்டிருக்கு. என்னென்னாக்கா ஒரு 2 ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணாங்கல்ல, அவங்க என்கிட்ட தான் ஜாயின் பண்ணாங்க, படித்தாங்க, அவங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் நான் கொடுத்த எல்லா ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, எப்படி ஒரு ரெக்கார்ட் இருக்குல்ல, டெலிகிராம் அவங்க வீடியோஸ் போட்டது எல்லாமே இருக்கும்ல. ஓகேங்களா, ஐ மீன் அந்த ஆன்சர் ஷீட் எழுதி சப்மிட் பண்ணது, நான் கைடன்ஸ் கொடுத்த ஆடியோஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, என்கிட்ட படிச்சிருக்காங்கன்ற ப்ரூஃப் இருக்குது. ஓகேவா, நோ ப்ராப்ளம். பட் என்ன எடுக்குன்னா அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் என்னோடய பேட் லக்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இன்னொரு இன்ஸ்டியூட்லேயும் படிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னாக்க அது ஒரு பெரிய இன்ஸ்டியூட். ஓகேங்களா, ஸோ அப்படின்ற பட்சத்தில் என்ன சொல்கிறேன்னா இன்டர்வியூ அங்கேயே கண்டினியூ பண்ணலான்ட்ருக்கேன், என் நேம் நீங்கள் வந்து சொல்ல வேணாம், இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கோங்க, கோச்சிக்காதீங்க அப்படின்னாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட பர்மிஷன் அவங்க டீட்டெயில்ஸ் நம்ம வெளில சொல்லக்கூடாது, உங்களுக்கே தெரியும். ஓகேவா, ஸோ அதனால் நான் அவங்க டீட்டெயில்ஸ் வெளில சொல்ல. ஓகேங்களா, இது நீங்கள் நம்புகிறவங்க, இவன் போய் சொல்லலை அப்படின்னு நம்புகிறவங்க மட்டும் என்கிட்ட இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வர கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆனால் என் மனசாட்சி திரு 2 பேர் பாஸ் இருக்காங்க, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. ஓகேங்களா, அவங்க சொன்னது இருக்குது, பட் அதை நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா, இது நான் நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்லேயே பார்ப்பீங்க எத்தனை பேர் பாஸ் ஆகிறாங்கன்ட்டு. கண்டிப்பாக ரிசல்ட் விட்டு தான் ஆகணும், அன்றைக்கி தெரியல உங்களுக்கு எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்ட்டு, எத்தனை மார்க் எடுத்திருக்காங்கன்ட்டு அன்றைக்கி பாருங்கள். அதில் உங்களுக்கு நான் இன்னும் உண்மை தான் பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியும். ஒரு சாதாரணமாக காசு இல்லாமல், ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல், எனக்கு பேக்ரவுண்ட் நீங்கள் மட்டும்தான், ஃபேக்ட் அதுதான், ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை. ஓகேங்களா, ஸோ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பசங்களுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப் டெஸ்ட் வச்சு, அப்புறம் குரூப் 1 ப்ரிலிம்ஸ், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அப்புறம் மெயின்ஸ்க்கு நம்ம எடுப்போம். என்ன பண்ண முடியாது, ஒரு 500 பேட்ச், 1000 பேட்ச் போட்டு இப்போ ஒரு 4-500 கோர்ஸ் மாரி பண்ணி பக்காவாக பண்ணிட்டுருக்கேன். இப்போ எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது, ஐ கேன் டூ எனி திங். பசங்களுக்கு என்ன டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப எல்லாமே ரெடியாக இருக்கேன், எந்த டைமில் கேட்டாலும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா, பட் இது ஒரு இஷ்யூ, அவங்க 2 பேர் பேர் சொல்லுவானுட்டாங்க. ஸோ எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஒரு வேளை வேறு யாராச்சும் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா, சில பேர் ரிப்ளை பண்ணல, மேபி ஃபெயில் எடுக்கலாம், ரீசன் இருக்கலாம். இன்கேஸ் யாராச்சும் பாஸ் ஆகியாச்சும் ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன், எனக்கு கொடுக்க வாய்ப்பில் தான் நினைக்கிறேன். நான் 2 பேரும் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க வேணான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்கள டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது, அதுதான் பெரிய பிரச்சனை. ஓகேவா, ஸோ ஆனால் இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரே ரெக்வஸ்ட்டு தாங்க, நீங்கள் 4-5 இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தோ இல்லை 2 இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கிறீங்கன்னா யார் அதிகமாக உங்களுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க பேர் சொல்லிட்டு போங்க, தப்பு கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரே இடத்துல சேர்ந்து படிங்க. கண்டிப்பாக நீங்கள் அதாவது ஒரு டார்கெட் வைங்க, ஒரு இடத்துல சரிங்க, கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போலாம் நான் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸு, பெஸ்ட்டு நோட்ஸு இதெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு உழைப்பு தெரிலிங்க, நான் எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கியிருப்பேன் எனக்கே தெரில, ரொம்ப ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். 1 வருஷத்துக்கு சேர்த்து இவ்வளோ தான் அவர்ஸ் தூங்கியிருப்பான்னு நீங்களே சொல்லலாம், ஈஸியாக. அந்தளவுக்கு தான் நான் அவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கேன். எத்தனை பேருக்கு எவ்வளோ டவுட்ஸ் கேட்குறப்பலாம் தெரியலனா கூட நான் கேட்டு வந்து இப்படியாச்சும் தெரிஞ்சுட்டு சொல்லுவேன். எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்னு சொன்னால் அவன் மனுஷனே கிடையாது, அவன் பொய் சொல்கிறான்னு அர்த்தம், அதான் உண்மை. ஒரு கம்மியான காசில் இந்த குரூப் 1 கோர்ஸ் கொடுக்கணும் தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போவும் சொல்கிறேங்க, என்னை நம்பி ஜாயின் பண்ணுங்கள், 1 இயர் கோர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அடுத்த வாரம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வெறும் 4500 தான் ஃபீஸு, நீங்கள் ஜாயின்ட்டு ஜாயின் பண்ணி படிங்க. நான் நடத்தின கொஷின்ஸ் வந்திருக்குல்ல, கொடுத்த கோர்ஸில் இவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு, இவ்வளோது உங்களால் அட்டன் பண்ண முடியல, அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தோன்னே எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க பார்த்துட்டு நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் என்ட்ரு கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, எனக்கு ப்ராப்ளமே இல்லை. ஓகேங்களா, ஆனால் என்னை நம்புங்க. ஆனால் என் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டுங்க, என்னை நம்பி என்ட்ட ஜாயின் பண்ணுறீங்கன்னா நான் ஒரு உழைப்பு போடுறேன்ல, அதுக்கான பலன் என்ன திரும்ப, நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் பாசிட்டிவ் என்கிட்ட தான் படித்தேன்,
ராஜலக்ஷ் அகாடமியில் தான் படித்தேன்னு ஒரு சொல்கிறது மட்டும்தான் எனக்கு கிடைக்கிற ஒரே ஒரு பலன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வெளில போனீங்கன்னா 15,000, 30,000, 50,000, 1,000 கூட இருக்குது ஃபீஸு. பட் வெறும் 4,500 கொடுக்க நான் மட்டும்தானே இருக்கேன் இன்றைக்கி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கோர்ஸ். அது வெறும் யூடியூப்லேருந்து ஆஃப்லைன் அகாடமிலாம் கிடையாதுங்க. ஆஃப்லைன்னா நீங்கள் நிறைய காசு வாங்க முடியும், டெவலப் பண்ணுற முடியும், அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் வெறும் கம்மியான காசு, ஓகேங்களா? ஸோ குரூப் 1 கோர்ஸு, குரூப் 2 டிஏ கோர்ஸு, ஃபிலிம்ஸ் அண்ட் மைன்ஸு, குரூப் 4 கோர்ஸ் எல்லாமே ஒரே டைமில் கொடுத்து எல்லாத்தையும் டெவலப் பண்ணி ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் மாற்றினாலும் என்ன சிலபஸ் மாற்றினாலும் எல்லாத்தையும் உடனே உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். உங்களுக்கே தெரியும், அதில் பார்த்துட்டு தான் இருக்கேன் கண் கூட. ஸோ புதுசாக வரவங்களுக்கும் இதாங்க, ஜாயின் பண்ணுங்கள், நம்பி ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப நாள் டவுட், ஏன் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸே ஆகலை, பேக்ரவுண்ட் வச்ச ப்ராப்ளமாக எனக்கு என்னென்னு தெரில. பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கன்னா எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் எனர்ஜி ஆகும், நான் இன்னும் நிறைய நல்லது பண்ண முடியும், இன்னும் பெஸ்ட்டாக ஏதாச்சும் பண்ண முடியும். என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது, பட் அது எல்லாத்துக்கும் காசு தேவை. நான் சம்பாதிக்கிற காசு எல்லாமே நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தாங்க ஏதோ ஒரு செஞ்சுருக்கேங்க. குரூப் 2 ஃபிலிம்ஸ் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிறவங்களுக்கு, அது அஃபீஷியல் எக்ஸாமில் பாஸ் ஆகிறவங்களுக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் டாப் 10 நான் எங்கே 1,00,000 தரணும். அப்படி பார்த்தா ஒரு 22 ஸ்டூடெண்ட்ஸோட காசு என்கிட்ட எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்ராக்சிமேட்டாக ரொம்ப கம்மி தானே. அதுலேயும் சில பேர் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ யோசிச்சு பாருங்கள். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த வீடியோ முடிக்கும்போது, வாழ்க்கையில் நம்ம யாரை ஏமாற்றக்கூடாதுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. அம்மா அப்பா என்றைக்குமே ஏமாற்றக்கூடாது. கடைசி காலம் வரைக்கும் அவங்க நம்மளை தப்பே பண்ணாலும் அவங்களை கடைசியாக அவங்கள காப்பாற்ற வேண்டியது நம்மளுக்கு கடமை, அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை, அவங்களுக்கு நேர்மையாக இருக்கிறது நம்மளோட கடமை. யாருன்னே தெரியலனாலும் நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள சத்தியமாக மறக்கக்கூடாது, அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அவங்கள ஏமாற்றக்கூடாது. அப்படி பண்ணோன்னா இது திருவள்ளுவரே சொல்லிருக்காருங்க, நான் சொல்லலை, ஓகேங்களா? அடுத்தது குரு ஆசான்கள், அவங்களாம் நம்ம ஏமாற்றவே கூடாது. இப்படிக்கு கர்மா, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன திரும்ப நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். அந்தமாரிலாம் ஒரு கேரக்டரோடு இருந்தால் தான் நாலு பேர் நம்ம லஞ்சம்லாம் வாங்காமல் ஒரு உண்மையான நல்ல சொசைட்டி உருவாக்க முடியும். யாருக்கும் பயப்படக்கூடாது, அது இங்கேருந்தே வளர்த்துட்டு போங்க. நீங்கள் படிக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக படிச்சுட்டு போங்க. நீங்கள் அப்படி படித்தா தான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக மாறவங்க. ஒரு குரூப், நான் ஒரு டிப்டி கலெக்டர், நான் ஒரு டிஎஸ்பி, நான் ஒரு எஸ்ஐ, அப்படி படிங்க சரிங்களா? நான் ஒரு ரெவன்யூ ஆஃபீஸரு, அந்தமாரி ஒரு கெத்தாக படிச்சுட்டு போங்க. அதே ஒரு உங்களுக்குன்னு ஒரு இந்த ஒரு குவாலிட்டி இருக்கணும், அதை க்ரியேட் பண்ணிட்டு போங்க. யாருக்கும் என்றைக்கும் எதுக்காகவும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க சரிங்களா? ஸோ அவங்க கோர்ஸ் ஜாயின் பண்ண சொல்லிட்டிங்கனாக்கா 9600818170, அது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கீழே நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக 6 மந்த்ஸ் இஎம்ஐ தான் இருக்கும், ஏன்னா கோர்ஸ் ஃபீஸ் 6,000 ரூபாய்க்கு மேலே வச்சால் மட்டும் தான் 9 மந்த்ஸ் ஆப்ஷன் வருமா. நான் இப்போ எல்லா கோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 ஃபிலிம்ஸ் அண்ட் மென்ஸும் 4,500, குரூப் 2 ஃபிலிம்ஸ் அண்ட் மென்ஸும் 4,500, குரூப் 2 மெயின்ஸும் 4,500 தான். குரூப் 1 ஃபிலிம்ஸு, குரூப் 2 ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக 1,500, குரூப் 4 கோர்ஸும் 1,500. ஸோ ஃபீஸ் எல்லாம் குறைச்சிட்டேன் பசங்களுக்காக. ஸோ அதனால் 6 மந்த்ஸ் இஎம்ஐ ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக கூட அமௌண்ட் பே பண்ணிடலாம் ஆப்பில், யூபிஐயில் போய்ட்டு, ஓகேங்களா? இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு பேங்க்கில் தான் பண்ணணும், நீங்கள் பேங்க்கில் எனக்கு போட்டுட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இதில் அமௌண்ட் ஆட் பண்ணி பேக் ஹெண்டில் ஆட் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா? ஸோ இதான் நடந்துச்சு, ஓகேங்களா? எனக்கு யார் பாஸ் பண்ணாங்கன்னு தெரியும், பட் சொல்ல முடியல, ஏன்னா அவங்க பர்மிஷன் கொடுக்கல. நாளைக்கு நீங்களே என்கிட்ட படித்து 1 இயர் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆகிட்டு நாளைக்கு நீங்கள் உங்கள் நேம் சொல்லக்கூடாதுன்ட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? பட் கடவுள் ஒருத்தர் இருக்கார், நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் என்றைக்கு என்ன கைவிட மாட்டீங்கன்னு நம்புகிறேன் சரிங்களா? பை ஃபேம் டேக் ஆல் தி பெஸ்ட். நான் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நான் யாரும் ஹர்ட் பண்ணும் பேசலை சரிங்களா? ரியாலிட்டினவா நான் சொல்லிட்டேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எத்தனை பேர் பாஸ் இருக்காங்கன்ட்டு, எனக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் குரூப் 2 ஃபிலிம்ஸ்க்கு நான் பதில் கண்டிப்பாக சொல்லுவேன், எனக்கு அந்த தம்மிக்கு இருக்குது, ஓகேங்களா? ஐ ஹாவ் த ப்ரூஃப் எவ்ரி திங். பை ஃபேம் டேக் ஆல் தி பெஸ்ட்.